எங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக். இந்த வீடியோ இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கனெக்ட் படத்தோட விமர்சனம். கனெக்ட் இது நயன்தாரா விக்னேஷ்சிவன் அவங்களோட சொந்த படம். விக்னேஷ்சிவனோட ரவுடி பிக்சர்ஸ் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி கதைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற ஹாலிவுட் படத்தோட அப்பட்டமான தழுவல் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, அதை வந்து இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு டாக்டர் வீட்டில் டாக்டர் வந்து மற்ற பேஷண்ட்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறாரு, போகிற இடத்துல அவர் இறந்துடுறாரு. அவரோட ஆவியை பொண்ணு வரவழைச்சு அப்பா கிட்ட பேசணுன்னு ஆசைப்படுது. அவங்களுடைய வயதுக்கு வந்த பெண் நயன்தாரா தான் அந்த டாக்டரோட ஒய்ஃபு. டாக்டர் வினய் அவங்க பொண்ணாக ஒரு புதுமுக பெண் நடிச்சிருக்கிறாங்க. இல்லாமல் சத்யராஜ் நயன்தாராவோட அப்பாவும் வராரு. இவங்க இல்லாமல் மந்திரவாதியாக அனுபம்கர், மந்திரவாதி கூட கிடையாது, அவர் ஒரு ஃபாதர், சர்ச் ஃபாதர். அவர் பைபிளை ஜெபிச்சு இந்த பேயை ஓட்டுறாரு. இதுக்குள்ளார வந்து அப்பாவோட ஆவிக்கு எதிர்பார்த்து இந்த பெண் வந்து இந்த ஓஏஜ் போர்டுங்கும்பாங்கள்ல, அந்த போர்டு மூலயமா அப்பாவோட ஆவியை எதிர்பார்க்குது. ஆனால் ஒரு கெட்ட ஆவி அந்த பொண்ணு உடலில் பூந்து அந்த பொண்ணையும் அந்த வீட்டையும் படாத படுப்படுத்துது. அந்த கொரோனா காலகட்டங்கிறனால சத்யராஜாலையும் தன் மகள் வீட்டுக்கு போக முடியல, இந்த பேத்தியை பார்க்க முடியல. ஆவி படாத படுப்படுத்துது. சத்யராஜும் அனுபம்கர் பாம்பே மும்பையில் இருந்துகிட்டு இந்த வீடியோ கால் மூலயமே மொத்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. பைபிளை படித்து அந்த ஆவியை ஓட்டுறதுக்கான வேலையில் இறங்குறாரு. சத்யராஜ் அந்த ஆவி எப்படி படுத்துது, அங்கே இவங்க வீட்டில் இருக்கிற ஆவி சத்யராஜ் வீட்டுக்கு கதவை தட்டுது, அங்கே விட்டால் மும்பையோட மும்பையில் இருக்கிற அனுபவங்கர் வீட்டுக்கு கதவை தட்டுது, இப்படி நம்மளை மிரட்டி எடுத்துருக்குறாங்க. என்ன ஒன்று, மிரட்டலான படம் தான், ஆனால் ரொம்பவே கிறிஸ்துவ பரப்புற ஒரு படம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆமாங்க, அதை சொல்லி தான் ஆகணும். நயன்தாரா வந்து கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர். அவங்க வந்து இப்போது விக்னேஷ்சிவன், இந்து மதத்தை சேர்ந்த விக்னேஷ்சிவனை கல்யாணம் பண்ணிட்டதுக்காக பிரயச்சித்தமாக இந்த படத்தை எடுத்திருப்பாங்க பொழுது. இந்த படத்தில் வந்து ஃபுல்லாக கிறிஸ்டியானிட்டியை பரப்புகிற மாதிரி நிறைய சீன்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க ஏன்னா அது இந்த 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 பேய் பிடிக்கிற வீடு வந்து ஒரு கிறிஸ்டின், நயன்தாரா வந்து கிறிஸ்டினாக வராங்க படத்தில். ஸோ சத்யராஜ் வந்து சாமி இல்லை கடவுளுங்கிற சத்யராஜ் எப்படி இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருங்கிறது தெரியல. நம்ம இந்துக்கள்லாம் பேய் பிடிச்சதுன்னா நம்ம இந்து மத கடவுள்களையும் வழிபடுவோம், சர்ச்சிலையும் போய் ப்ரே பண்ணுவோம், இந்த மாதிரி பாதிரியார்கள்ட்ட அந்த கூலி வாட்டர்லாம் கேட்போம். இந்த படத்துலேயும் அதே மாதிரி சீன்ஸ்லாம் வருது. அப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாமிய மதத்தில் மசூதி அந்த அவங்களோட அந்த இதுக்கெல்லாம் போய் பேய எப்படியாவது விரட்டினா போகுதுன்னு நினைப்போம். ஆனால் இவங்க முழுக்க முழுக்க அந்த கிறிஸ்டின் பாதிரியாரை மட்டுமே நம்பியிருக்கிறாங்க. இதுலேருந்தே உங்களுக்கு புரியும் நான் சொன்னதோட மீனிங். இப்போ வர்ற படங்கள்லாம் நிறைய கிறிஸ்டியானிட்டியை பரப்புகிற காட்சிகள் இருக்குது. அது ஏன் இருக்குன்னு தெரியல. இது மாதிரி சில பலவீனங்கள் குறைகளை தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்த்தோம்னா உண்மையாகவே ஒரு முழு நீள பேய் படம் தான் இந்த கொரோனா காலகட்டத்தில் நடக்கிற கதையை உள்ளடக்கிய இந்த நயன்தாராவோட இந்த கனெக்ட் படம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி நம்மளோட அந்த பேய் பிசாசை விட இந்த விஷயங்கள் அதிகமாக கனெக்ட் ஆகிறதுனால கனெக்ட் ரொம்ப அதிகமாக நம்ம கூட கனெக்ட் ஆக முடியல அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.